பள்ளி கல்வித்துறை மேலே ஆளுங்கட்சி அமைச்சர்களே அதிருப்தியில் இருக்கிறாங்களாம். அப்படி என்ன நடந்துச்சு? அதிமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதையெல்லாம் ரத்து செஞ்சுட்டு நாங்களும் சீர்திருத்தம் செய்வோம் அப்படின்னு புதுசு புதுசாக அரசாணையை வெளியிட்டாங்க. இதில் பல மாவட்ட கல்வி அலுவலகங்களை பிரித்து தனியார் பள்ளி இயக்குநரகத்துக்கும் தொடக்க கல்வி இயக்குநரகத்துக்கும் கொடுத்தாங்க. பாரம்பரியமாக பல வருடமாக செயல்பட்ட டிஓ ஆஃபீஸுகளை இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற ஊரில் ஆஃபீஸ் திறந்து அங்கே போய் வேலை பாருங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டாங்க. இதில் பள்ளிக்கல்வித்துறையோட மாஜி அமைச்சர் உட்பட சில ஆளுங்கட்சி அமைச்சர்களுடைய சொந்த தொகுதியில் இருக்க ஆஃபீஸையும் மூடிட்டாங்க. என்னையா இது, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட ஆளுங்கட்சி அமைச்சர்களே புலம்பிட்டு இருக்காங்களாம்.